வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் டிபி ஸ்பைன், அதாவது வந்து காசநோய் ஸ்பைனில் அஃபெக்ட் ஆகிறது காமன்னு பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்தது மற்ற இன்ஃபெக்ஷன்லாம் டிபியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் தான் இந்த வீடியோ. ஹலோ, ஐம் டாக்டர் விக்னேஷ் புஷ்பராஜ், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜன். மற்ற எல்லா இன்ஃபெக்ஷன், தட் மீன்ஸ் யூரின்ல வர இன்ஃபெக்ஷன், மோஷனில் வர இன்ஃபெக்ஷன், சொத்தப்பல்லில் வர இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே ஸ்பைனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, ரொம்ப நாளாக நம்ம சொத்தப்பல் வச்சுருக்கோம், ரொம்ப நாளாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா, அங்கே இருந்து அது ரத்தத்து மூலியமாக பரவி முதுகுத்தண்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பாதிச்சிச்சு அப்படின்னா முதுகுத்தண்டை அரிக்கும், சேம் முதுகுத்தண்டு உடையும், உடஞ்சதுக்கப்புறம் நரம்பு பாதிக்கும், நரம்பு பாதித்தா பேரலைசிஸ் வரும். ஸோ இன்ஃபெக்ஷன் அப்படின்றது பல்லில் இருந்தாலும் சரி, யூரினில் இருந்தாலும் சரி, உடம்புல எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் ஸ்பைனில் வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க. எல்லா இன்ஃபெக்ஷனுக்கு வர மாதிரி அதுக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாயிடும் தானே சார் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. ஆமாம், ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாயிடும். பயோஜெனிக் இன்ஃபெக்ஷனோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, மற்ற எங்கே இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வாய் வழியாக நம்ம ஆன்டிபயோட்டிக் ஒரு வாரமோ 10 நாளோ சாப்பிட்டா சரியாயிடும். இதுவே முதுகுத்தண்டில் பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4-6 வாரம் நரம்பு மருந்து தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு 6 வாரத்துக்கு மேலேயே நரம்பு மருந்து தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி 4-6 வாரம் வாய் வழியாக மாத்திரை சாப்பிட வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கூட்டி கழித்து பார்க்குறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 12-16 வாரம் ஆன்டிபயோட்டிக் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னா, நம்மளோட வயிறோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஸோ உடம்பில் வேறு எந்த பகுதியில் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது பரவாமல் இருக்கணும் அப்படின்னா, அதை சீக்கிரம் பார்த்து சீக்கிரம் ட்ரீட் பண்ணணும்.